ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான சாலட் லீவ்ஸ் அண்ட் பைனாப்பிள் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்னாசி பழம் இருந்தால் போதும், இந்த சூப்பரான சாலடை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 2 கட்டு இந்த மாதிரி சாலட் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி இலையிலையாக எடுத்து நம்ம தனியாக கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான சாலட் லீவ்ஸ் வாங்கிக்கோங்க. அது கூடவே 2 ஆப்பிள் தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூடவே 1 பச்சை மிளகாயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இனி நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாயை சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 மீடியம் சைஸ் அன்னாசி பழம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அது கூடவே நான் இன்றைக்கி க்ரீமி சீசர் ட்ரெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சாலட் லீவ்ஸை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாலட் லீவ்ஸை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஆப்பிள் தக்காளி எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அன்னாசி பழத்தை சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு சாலட். நீங்கள் லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ எப்போ வேணாலுமே இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த க்ரீமி சீசர் ட்ரெஸ்ஸிங்கை ஆட் பண்ணிக்கலாம். 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்லேயே உப்பு எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. சாலட் ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கலந்து விட்டாச்சு. நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் அண்ட் சாலட் லீவ்ஸ் சாலட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு க்ரீமியான ஸ்வீட்டான ஒரு சாலட். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்புக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.